अस्सलाम वालेकुम एंड हाय व्यूअर्स, वेलकम टू माय चैनल रियानास रेसिपीज। नम चैनल इनके रेसिपी पाकपो मीन कुलंब केरला स्टाइल एप्डी सेयरदुंगरत पाकपो। मीन कुलंब वेक्करदुक्काग ना इनके एन्न मीन वांगिरुक्केन पाथींगना संगरा मीन दा वांगिरुक्केन। इदुल कोंजम मुल्लु अधिकमा इरुंदालुमे रोम्ब टेस्टा इरुक्कुम। ना वांगिरुक्क क्वांटिटी एव्वलोन्नु पाथींगना ना इनके कल किलो मीन दा एडुत्तिरुक्केन। इदुक्कान मेजरमेंट्ल दा ना इनके कुलंब सेय्य पोरेन। எங்க வீட்ல நான் எப்ப மீன் குழம்பு செஞ்சாலுமே இந்த டைப்ல தான் நான் மீன் குழம்பு செய்வேன். சோ வாங்க இப்ப எப்படி செய்யறதுங்கறத பார்க்கலாம். மீன் குழம்பு செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் இதுக்கான மசாலா வந்து நம்ம அரைச்சு எடுத்துக்கலாம். நான் வந்து 1/2 கப் அளவு தேங்காவை கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கறேன். 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. இத வந்து ஒரு நல்ல ஃபைன் பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்துல நம்ம அரைச்சு வச்சிருக்க தேங்காவை வந்து இதல சேர்த்துக்கலாம். और अर टम्लर तनी ऊती अंत मिक्सि जार कल की अंत तनी ना सेतुक और कपल्व पुलि तनी सेतुक इनकी मूणु मीडियम सैज तक वो इतमी कट पड़ी वचर इत व मिक्सि जार कुरपा अरेक इरे वचर तक वो मिक्सिंग सेतुक मीन कुलंबुकान स्पाइसेस नम्मे इप्पो सेर्त्तुक्कलाम। कल टीस्पून मंजत्तूल सेर्त्तुक्कोंग। मूनु टीस्पून मल्लित्तूल। मल्लित्तूल एंदलवुक्कु सेर्क्करोमो अदुल पाधि अलवुक्कु वंदु नम्म मिळगाय्त्तूल सेर्त्तुक्कणुम। 1/2 टीस्पून मिळगाय्त्तूल सेर्त्तुक्करेन। 3/4 टीस्पूनुक्कु उप्पु सेर्त्तुक्करेन। इप्पो इदै नल्ला मिक्स पण्णि विट्टुक्कलाम। இப்போ இது ரொம்ப கெட்டியா இருக்கறதனால நான் ஒரு 1/4 டம்ளருக்கு தண்ணி சேர்த்துக்கறேன். இப்போ உப்பு கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கறேன். இப்போ மீன் குழம்பு செய்ய ஸ்டார்ட் பண்ணிரலாம். அதுக்கு ஒரு கடாய் வெச்சுக்கோங்க. 3 டீஸ்பூனுக்கு ஆயில் ஊத்திக்கோங்க. 1/2 டீஸ்பூன் சீரகம். 1/2 டீஸ்பூன் வெந்தயம். இது நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் 100 கிராமுக்கு சின்ன வெங்காயத்தை நீளவாக்குல கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கறேன். ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கறேன். வெங்காயம் நல்லா ட்ரான்ஸ்பரண்ட் ஆகற வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கிருச்சு. ஒரு 1/2 டீஸ்பூனுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இத நல்லா mix பண்ணிட்டு 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கிருச்சு. நம்ம எடுத்து வச்சிருக்க அந்த மசாலா தண்ணியை வந்து இதல சேர்த்துக்கலாம். இப்போ இத நல்லா mix பண்ணி விட்டுட்டு ஒரு 15 நிமிஷத்துக்கு low flame லே ஒரு மூடி போட்டு நல்லா கொதிக்க வெச்சுக்கலாம். இப்போ 15 நிமிஷம் கழிஞ்சிருச்சு. இப்போ ஓபன் பண்ணி பார்க்கலாம். நம்ம சேர்த்த மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போய் நல்லா குழம்பு கொதிச்சிருக்கு. இந்த ஸ்டேஜ்ல வந்து நாம மீனை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மீன் எல்லாமே சேர்த்தாச்சு. இது மெதுவா mix பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ மூடி போட்டு ஒரு 15 நிமிஷத்துக்கு low flame லே நாம கொதிக்க வெச்சுக்கலாம். இப்போ 15 நிமிஷம் ஆயிருச்சு. மீன் குழம்பு எப்படி வந்திருக்கு நாம ஓபன் பண்ணி பார்க்கலாம். மீன் குழம்பு வாசனையே ரொம்ப சூப்பரா இருக்கு. இப்போ மீன் வந்து வெந்திருச்சா நாம செக் பண்ணிக்கலாம். சூப்பரா வெந்திருக்கு மீன். இப்போ அட்டகாசமான கேரளா ஸ்டைல் மீன் குழம்பு வந்து ரெடி ஆயிருச்சு. கண்டிப்பா இந்த மீன் குழம்பு உங்க வீட்ல நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இன்னும் சேனலுக்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸோட இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். மீண்டும் இதே மாதிரி ஒரு சூப்பரான ரெசிபில மீட் பண்றேன். Thank you.